வெல்கம் டு காரைக்குடி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மொச்சை பயிர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எதுக்கு நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும்னா, கர்ட் ரைஸ்க்கு நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும், அப்புறம் ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து, நான் ஒரு கப் மொச்சை பயிர் வந்து மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். முத நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டு, நம்ம செய்ய போறதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து நல்லா மொச்சை பயிர் வேக வச்சு, இந்த மாதிரி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், அப்புறம் கரம் மசாலா எடுத்துருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். நான் தேங்காய், கசகசா, ஜீரகம் மூணும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, நம்ம தேவையான அளவு உப்பு, இதுதான். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பாருங்க, பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் மூடி போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதும் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் போடுறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை டீ அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், ஒரு அரை பிஞ்ச் அளவு வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா வேக விடுங்க. மசாலா கொஞ்சம் வந்து எண்ணெயில் வேகணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மஞ்சள் போடணும். பாருங்க, எண்ணெய் விட்டு வந்துச்சு ஓரத்தில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மொச்சையை போட்டுக்கலாம். மொச்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். காரம் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். நல்லா மொச்சையில் வந்து காரம் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். இதில் தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா, ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் போட்டு நான் நல்லா பேஸ்ட் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான மொச்சப்பயிர் மசாலா வந்து ரெடியாயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஷைடிஷ் இது. உங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.
இன்னைக்கு நான் பண்ண டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.